எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவோம் என்று கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2014 மற்றும் 2017 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியில் தொடரும் நிலையில் காங்கிரஸ் தலைமையில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து 2024 ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ள பல கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பொம்மைக்குட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக உடையாமல் ஒன்றாகத்தான் உள்ளது என்றும் அதிமுகவை வீழ்த்துவோம் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் கூறினார். அடுத்து வருகின்ற எந்த தேர்தல் உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் என்பதற்கு இந்த நாமக்கல் மாவட்டத்திலே நடைபெறுகின்ற 51ஆம் ஆண்டு கழக துவக்க விழா நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக. தமிழகத்தில் இருக்கிற 30 பாண்டிச்சேரியிலே ஒன்று, ஆக 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சொத்துவரி மற்றும் மின் கட்டண உயர்வால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். மேலும் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் சொல்லியிருக்கார், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024 தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு என்று அவர் தெரிவித்த கருத்து. அதிமுக தலைமையில் அமையவுள்ள கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும், எவை விலகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.